Hi everyone, in the video, what is democracy? So, democracy is makkalachi. So, already we have a form of government. Okay, arasangathin amaippu. Adhula aristocracy, monarchy, autocracy, oligarchy, theocracy, democracy, and republic. So, democracy is one of the form of the government. Okay, one arasangathin amaippu. Okay, in the democracy follow paniyo nariya countries. So, adhula one of the countries vandu nammaloide India. Adhula USA, France, ellathilume democracy abdingiradhu irukku. So democracy makkalachi அப்படிங்கிறது வந்து form of government ஒரு அரசாங்க அமைப்பு ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்துல என்ன பண்றாங்க அப்படினா அது வந்து பீப்பிளையே வந்து அலோ பண்றாங்க to choose their ruler அவங்க மக்களை வந்து யார் ஆட்சி செய்யணும்னு மக்களே என்ன பண்றாங்க அப்படினா தேர்ந்தெடுக்கறாங்க அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா democracy மக்களாட்சி மக்களே ஆட்சி செய்றாங்க மக்களே மக்களுக்கு தேவையான மக்கள் அதிகாரம் செலுத்த கூடிய ஒரு நபரை என்ன பண்றாங்க அப்படினா தேர்ந்தெடுக்கறாங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு ruler என்ன பண்றாங்க அப்படினா மக்களே தேர்ந்தெடுக்கறாங்க அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா democracy so people வந்து யார் வந்துட்டு Yeah, select பண்றாங்களோ தேர்ந்தெடுக்கறாங்களோ அந்த லீடர் தான் அந்த कंट्री என்ன பண்ண முடியும் அந்த நாட்டை ரூல் பண்ண முடியும் ஆட்சி செய்ய முடியும் அது மட்டும் இல்லாம பீப்பிள்க்கு என்ன இருக்கு அப்படினா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வியூஸ் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த கூடிய முழு உரிமையும் உண்டு எந்த அங்க அந்த நாட்டில இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் என்ன பண்ணலாம் சுதந்திரமா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஒரு திடீர்னு அவங்களுக்கு தேவையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம போராட்டங்கள் அவங்களுடைய உரிமைக்காக அவங்க என்ன பண்ணலாம் freedom to protest அவங்களுடைய உரிமைக்காக என்ன பண்ணலாம் போராடலாம் அவங்க உரிமை மீறப்படும் போது அதை எதிர்த்து என்ன பண்ணலாம் அப்படினா போராடலாம் இந்த உரிமை எல்லாம் யாருக்கு இருக்கு அப்படினா இந்த டெமோக்ராட்டிக் कंट्रीல இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு சோ டெமோக்ரசி அப்படிங்கிறது a form of government இங்க பார்த்தோம் அப்படினா பீப்பிள் என்ன பண்றாங்கனா அவங்களுக்கு தேவையான ரூலர்ஸ் சாய்ஸ் பண்றாங்க அந்த ரூலர் தான் அந்த कंट्रीயை ரூல் பண்ணுவாங்க ஆட்சி செய்வாங்க சோ மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை வெளியிடலாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம் போராட்டங்கள்ல ஈடுபடலாம் அவங்களுடைய உரிமைக்காக இதெல்லாம் வந்து டெமோக்ரசியான டெமோக்ராட்டிக் कंट्रीல வந்துட்டு கண்டிப்பா செயல்படுத்த முடியும் சோ இந்த டெமோக்ரசி அப்படிங்கறத பார்த்தோம் அப்படினா இதுல சுப்ரீம் பவர் அதிக பவர் யாருக்கு தான் இருக்கு உயர் அதிகாரம் யார் பெற்றிருக்கா அப்படினா மக்கள் people of the country ஓகேவா மக்களுக்கு தான் அந்த அதிக அதிகாரம் இருக்கு சோ அந்த மக்கள் என்ன பண்ணலாம் அப்படினா அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது அவங்களுடைய பிரதிநிதி ஓகேவா அவங்க என்ன பண்றாங்க எல்லாரும் ஆட்சி செய்ய முடியாது அவங்களுடைய சார்பா வந்து ஒரு பிரதிநிதி என்ன பண்றாங்க அப்படினா செலக்ட் பண்றாங்க அத வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஒரு நேர்மையான எலெக்ஷன் மூலமா என்ன பண்றாங்க செலக்ட் பண்றாங்க ஓகேவா சோ இது வந்து பீரியாடிக்கா நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ இந்த மக்களாட்சி டெமோக்ரசி அப்படிங்கிற வேர்ட் எங்க இருந்து வந்தது அப்படினா டூ கிரீக் வேர்ட்ஸ்ல இருந்து தான் வந்தது டெமோஸ் அண்ட் கிரேஷியா டெமோஸ் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா மக்கள் டெமோஸ் அப்படினா மக்கள் கிரேசி கிரேஷியா அப்படினா என்னன்னா பவர் ஆஃப் தி பீப்பிள் அதிகாரம் அப்படினா அர்த்தம் ஓகேவா சோ மக்களின் அதிகாரம் அததான் வந்து மக்களாட்சி அப்படினு சொல்றோம் டெமோக்ரசி அப்படிங்கிறது என்ன மக்களின் அதிகாரம் அப்படிங்கிற மீனிங்ல வருது சோ இந்த டெமோக்ரசியை பத்தி ஆபிரகாம் மகாத்மா காந்தி என்ன சொல்றாங்க அப்படினா சோ ஒரு 20 பேர் குழுவா இருந்துகிட்டு இவங்க ஆட்சி செய்யட்டும் அப்படினு சொல்றது வந்துட்டு என்ன கிடையாது டெமோக்ரசி கிடையாது பட்டி தொட்டி எங்கோ எந்த ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீழ்நிலையில உள்ள மக்களும் என்ன பண்ணனும் அவங்களுக்கான ஆட்சி செய்யக்கூடிய அந்த பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை பெற்றவரா இருக்கணும் அதுதான் வந்துட்டு டெமோக்ரசி மக்களாட்சி அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்றேன்னு புரியுதா ஒரு உண்மையான மக்களாட்சிங்கிறது ஒரு 20 பேர் குரூப்பா இருந்துகிட்டு இவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது கிடையாது எப்படி அப்படின்னா ஒரு எந்த ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த கிராமத்துல கீழ்நிலையில உள்ளவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணும் கண்டிப்பா வந்துட்டு அவங்களுடைய கருத்தை வந்து வெளியிடணும் அவங்க வந்து இவங்க தான் பிரதிநிதிங்கிறத அக்செப்ட் பண்ணணும் அல்லது வேணாம் அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணக்கூடிய உரிமையோட அவங்க வந்து யாருக்கு வேணாலும் வாக்கு உரிமை வாக்கு போடலாம் ஓகேவா அவங்களுடைய வாக்கை வந்துட்டு யாருக்கு வேணாலும் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற அர்த்தத்தோட தான் வந்துட்டு மகாத்மா காந்தியடிகள் இதுதான் டெமோக்ரசி மக்களாட்சி எல்லாரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ இதனுடைய முக்கிய கூறுகள் சிறப்பு கூறுகள் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரசி இதில் இதனுடைய சிறப்பு கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் தான் ஃபைனல் டெசிஷனே எடுப்பாங்க ஓகேவா இந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் என்ன பண்ணுவாங்க ஃபைனல் டெசிஷனே எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருக்காங்க ஸோ இந்த எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கணும் அதாவது வந்து சுதந்திரமாக நேர்மையான எலெக்ஷனாக இருக்கணும் ஸோ 18 அதாவது ஏஜ் ஆஃப் 18 கிராஸ் பண்ண எல்லாருமே என்ன பண்ணலாம் ஓட்டுரிமை உண்டு அவங்களுக்கு சமமான வாக்குரிமை உண்டு ஓகே
ஓகேவா, 18 வயது நிறைவு பெற்ற எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்களிக்கக்கூடிய உரிமை பெற்றவர்கள். அதே மாதிரி இந்த டெமோக்ரஸி வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா மக்களுடைய அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், அவங்களுடைய தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், இது எல்லாம் வந்துட்டு இந்த மக்களாட்சியினுடைய சிறப்பு கூறுகள். இது எல்லாமே வந்து செயல்படுத்தக்கூடியதான் வந்துட்டு மக்களாட்சி. மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமை இருக்கணும், அதுக்கடுத்து அவங்களுடைய சுதந்திரம் வந்துட்டு பறிக்கப்படக்கூடாது, தனிநபர் சுதந்திரம் இருக்கணும், அவங்களுக்கு ஓட் போடுற உரிமை இருக்கணும், 18 வயது நிரம்பி யார் வேணாலும் ஓட் போடலாம், எலெக்ஷன் வந்துட்டு ரொம்ப ஃபேராக நேர்மையாக வந்துட்டு நடக்கணும், அடுத்து வந்துட்டு ஃபைனல் டெசிஷன் எடுக்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இருக்கும். இதுதான் வந்துட்டு மக்களாட்சியினுடைய சிறப்பு கூறுகள். ஸோ அது மட்டும் இல்லாமல் எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதாவது எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸிக்கு முன்னாடி நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாச்சு அப்படின்ட்டு, அதாவது ஆப்ரஹாம் லிங்கன் ஓகேவா முன்னாள் குடியரசுத் தலைவர், அமெரிக்காவோடைய குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு, யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட், அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா டெமோக்ரஸிங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள், கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் என்ன மக்களாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி அதாவது மக்களாட்சியின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மக்களாட்சி ஃபர்ஸ்ட் எங்கே தோற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸில் ஓகேவா, ஏன்ஷியன் கிரீஸ், கிரேக்க நாட்டில் ஏதென்ஸ், இது மாதிரி உட்பட பல நகரங்களில் வந்துட்டு இது தோன்றுச்சு ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேதிக் பீரியடுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து இந்த மக்களாட்சி முறை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அர்த்தசாஸ்திரா ஓகேவா, சாணக்கியாவுடைய அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்பு, இந்த உள்ளாட்சி அமைப்புக்கு வந்து அடிப்படை அழகாக இருக்கிறதே வந்துட்டு கிராம குழுக்கள் தான் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த சாணக்கியாவுடைய அர்த்தசாஸ்திர நூல்லேருந்தே வந்துட்டு தெரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பிற்கால சோழர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சோழா பீரியடில் வந்துட்டு குடவோலை சிஸ்டம் இருந்தது, குடவோலை முறை, குடவோலை முறையில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய ரூலரை வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான முறைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸியில் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, டெமோக்ரஸியை வந்துட்டு நம்ம நிறைய வேல்யூஸ், நிறைய மதிப்பீடுகள் வச்சு சொல்லலாம். சமத்துவம், ஃப்ரீடம், சுதந்திரம், ஈக்வாலிட்டி, சமத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புடைமை, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை, ட்ரஸ்ட், நம்பிக்கை, இது எல்லாத்தையும் வச்சு நம்மளுடைய மக்களாட்சியுடைய வளர்ச்சி வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே இருந்தால் மக்களாட்சி வந்து சிறப்பாக நடக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸியை வந்துட்டு எப்படி வேல்யூவேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீடம், ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்லிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, ட்ரான்ஸ்பரன்சி, தென் ட்ரஸ்ட், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெமோக்ரஸியை வந்துட்டு மதிப்பீடு செய்ய முடியும் ஓகேவா. ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் ரெண்டு விதமான டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுடைய அமைப்பை வந்துட்டு நம்ம ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இன்னொன்று பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதில் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் இருக்குது, பிரசிடென்ஷியல் பார்த்தோன்னா யூஎஸ்ஏ ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ இப்போ பார்லிமெண்ட்ரினா வந்துட்டு என்ன அப்படின்னா நாடாளுமன்ற அரசாங்க முறை. ஸோ நம்ம நாட்டில் வந்துட்டு நாடாளுமன்ற அரசாங்க முறை தான் இருக்குது. ஸோ ஓட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு ஓட்டு போட்டு வாக்களித்து அதுலேருந்து மெஜாரிட்டி பெற்றவங்கள தான் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவாக வந்துட்டு நியமிப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, லெஜிஸ்லேச்சர்லேயும் மெம்பராக இருப்பாங்க. இது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதுக்கடுத்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஃப்ரான்ஸ்லலாம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா அதிபர் அரசாங்க முறை ஓகேவா, அதிபர் தான் யார், அதாவது குடியரசுத் தலைவர் தான் அங்கே அதிபர்னு சொல்கிறாங்க. அந்த அதிபர் தான் வந்துட்டு அங்கே அரசாங்க முறை. இப்போ நம்மளோடத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் பவர்ஃபுல்லாக இருப்பார், யார் வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு பெயரளவில் இருப்பாங்க ஓகேவா, நாமினல் லீடராக தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ செயலளவில் பார்த்தோம் அப்படின்னா யார் தான் இருப்பா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்துட்டு பவரில் இருப்பார், ஸோ அதிபர். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வாக்காளர்கள், வாக்காளர்களே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட்டிவும் சூஸ் பண்ணிப்பாங்க, லெஜிஸ்லேச்சரையும் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இது ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஸோ மொத்தத்தில் மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சி ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள், அதுதான் வந்துட்டு டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஓகே. எனி டவுட்? தேங்க்யூ.